ரோமருக்கு எழுதின நிருபம், பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரத்துக்கு திருப்பும்படியாக. அல்லேலூயா. 2 செய்திகளை அங்கே ஆயத்தப்படுத்தினேன் இன்றைக்கு பேசுவதற்காக. ஒரு செய்தி, இப்போ ரோமர் 7வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் இருந்து, சரி 1வது வசனத்துல இருந்து வாசிக்க போகிறோம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்குமளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? யாரோடு பேசுகிறாரு பவுல் அப்போஸ்தலர்? யாருக்கு எழுதுகிறாரு? நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்களுக்கு எழுதுகிறாரு. நியாயப்பிரமாணம் முழுவதையும் நன்றாக படித்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, கடைபிடிக்கிறவர்களுக்கு, அதன்படி நடக்க விரும்புகிற ஜனத்தை பார்த்து சொல்கிறார். அந்த வசனமத்தை ஆங்கிலத்தில் பிராக்கெட்டுக்குள்ள வந்துவிடும். அப்ப நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அறியாமல் இருக்கணும். அப்படின்னா இப்ப இருக்கிற மக்கள்லாம் இறந்து விட்டார்களோ, செத்த பணத்துக்கு அல்லது பேசாத மக்களுக்கு அல்லது உயிர் இல்லாத மக்களுக்கு எழுதுகிறார்களோ அப்படின்ற போல நம்மளுக்கு தோன்றும். அடுத்த வசந்த வாசிக்கலாம். அது எப்படி என்று விளக்கம் கொடுக்காது. அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கிறான். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறான். ஒரு கவர்னர்ல இருந்து ஆண்டவர் ஒரு மனிதன் ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது அந்த உடன்படிக்கையிலிருந்து அந்த மனிதன் விடுதலை ஆக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு திருமணத்தில் அங்கே விடுதலை பத்திரம் வேணுமென்றால் அங்கே தற்காலிக உலகம் சொல்லுகிறதான காரணத்தை பார்க்கிலும், கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரணம், அங்கே இணைக்கப்பட்ட உயிரில ஒரு உயிர் என்னவாக மாறணுமா? அங்கே மரித்து போகணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கிறான். அது எப்படி எனில், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்குட்பட்டிருக்கிறான். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தின் என்ன பண்ணுகிறான் விடுதலையாக இருக்கிறான். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. இட் இஸ் அந்த விவாகம் பண்ணினாலும் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படி இல்லை. இட் இஸ் காட் இஸ் லீவிங் த சாய்ஸ் இன் அவர் ஹேண்ட். அல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம் உள்ளது, இதை நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து நியாயப்பிரமாணம் தெரிஞ்சவர்களோட பேசுகிறாரு. அப்புறம் 2 இணைக்கப்பட்ட ஒரு கவனன்களாக, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்தவர்கள் உடன்படிக்கையை உடைக்கும் போது ஒரு சாவு உழவேணும் என்பதை அங்கே சொல்லிக் கொடுக்கிறாரு. ஒரு மறிக்கிற காரியம் நடக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு. அண்டர்லைன் பண்ணுங்க. மறிக்கிற காரியம், சாகிற காரியம், இறந்து விடு காரியம், உயிர் இல்லாத காரியம். அங்கே இது இனிமேலுக்காவது திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாத ஒரு காரியம். அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறாரு, அப்படி போல என் சகோதரரே. 2 காரியத்தை இங்கே உடன்படிக்கையை குறித்து, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற உடன்படிக்கையை குறித்து சொல்லுகிறாரு. நியாயப்பிரமாணம் தெரிஞ்சோடு சொல்லுகிறாரு. சொல்லி போட்டு இங்கே 4வது வசனம் சொல்றாரு, அப்படி போல என் சகோதரரே. என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி
தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். ஒரு ஆளே சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் என்ன பண்ண முடியுமா? மிகுந்த கனி கொடுக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஏன் நியாயப்பிரமாணம் கனி கொடுக்க நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது? அப்ப பழைய காரியங்கள், பழைய நம்முடைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பழைய எனக்கு முதல்ல ஆண்டவர் ரோமர்ல சொல்றது போல we were a enemies of God, நம்ம கடவுளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருந்தோமாம். அந்த சத்துரு அழிக்கப்படும் போது, அங்கே நொறுக்கப்படும் போது, என்னை விட்டு அங்கே சத்துருவன் காரியம் அகன்று போகப்படும் போது, நான் பழைய மனிதனை அங்கே இயேசுவுக்குள்ளாக அங்கே என்ன பண்ற, மரிக்க பண்ணுகிறேன். பழைய மனிதன் மறுபடியும் எழும்பி பாராதபடிக்கு லா குட் நாட் கிவ் யூ தி லைஃப். லைஃப் என்று சொல்லும்போது நாட் அ ஆர்டினரி லைஃப், இந்த உலகத்தில் ஆர்டினரி இருக்கிற லைஃப் கிடையாது. ஜீவன், அதாவது சதாகாலங்களோட இருக்கிற அந்த பாக்கியத்துக்குள்ளாக நாம கடந்து போகாதபடிக்கு அங்கே தடை பண்ணிவிடும். ஹல்லேலூயா. இதில் ஒரு நியூ ஹஸ்பண்ட் அப்படி என்று சொல்லி கூட ஒரு பார்க்கலாம். இல்லைன்னா யுனைடட் டு கிரைஸ்ட், நம்மளை ஆண்டவர் தன்னுடைய பாடி ஆஃப் கிரைஸ்டோட இணைக்கிறவனோட நம்மளை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, பழைய காரியங்கள் இயேசுவுக்குள்ள நாம் வரும்போது பழைய காரியம் அத்தனைக்கு நாங்கள் என்ன பண்ணப்படுகிறோமா, மரித்து போகிறோம். மரித்தவன் மறுபடியும் எழும்ப முடியாதுங்க. ஹல்லேலூயா. அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாங்க, எலியா எழுப்பினர்றானே, எலிசா எழுப்பினர்றானே அப்படின்ட்டு. ஈவன் பவுலப்போஸ் கூட பிரசங்கம் பண்ணிக்கின்ற போது ஒருவன் விழுந்து செத்தானே, அவரை கூட எழுப்பினான்னு நம்ம சொல்லலாம். I'm not talking about that. நாம் சொல்லுகிறது ஆவிக்குரிய நம்மளுடைய மரிப்பை குறித்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. லாசருவை ஆண்டவர் எழுப்பினார், அவனுக்கு மரணம் மறுபடியும் நேரிட்டது. ஆனால் ஆண்டவர் இங்கே நம்ம இடத்துல பெரியொரு காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. எப்படி? அப்படி போல என் சகோதரரே, பவுல் அழகாக சொல்றாரு, என் சகோதரரே. ஹல்லேலூயா. என்னுடைய யூத மக்களே, எனக்கு அருமையான சகோதரர்களே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். மரித்தவர்கள் ஆனீர்கள். அடுத்த வசனத்தை வாசி முடிச்சிருவோம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. நம்ம புதிய மனுஷனாக கிறிஸ்து சரீரத்திலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். என்னுடைய நான் நியாயப்பிரமாணத்து பழைய காரியத்துக்கு மரிக்கும் போது ஆண்டவர் என்னை மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய பழைய சுபாவங்கள், பழைய கிறிஸ்துக்கு முன்பாக இருந்த சுபாவங்கள்லாம் மரிக்கும்படியாக, அப்பதான் நம்ம மிகுந்த கனி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு. பழைய காரியங்கள் இருக்குமானா கனி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாங்க. அம்மாவா இல்லையா? மறுபடியும் பழச கண்டி பார்க்கும்போது நம்மளுக்கு முன்னேற முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரணமாக ஒரு டஸ்ட்பின் இருக்குது, ஒரு ரபிஷ் போடுற டஸ்ட்பின் இருக்குது. அதுக்குள்ள ஒரு வாரம் முழுவதிலும் சில பேர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிளீன் பண்ணலாம், அல்லது வாரத்தில் ஒரு நாள் கிளீன் பண்ணலாம். அதுக்குள்ள ஏதாவது ஒரு பணம் விழுந்துருச்சு, அல்லது ஏதாவது ஒரு காயின் விழுந்துருச்சுன்னா அதை தேடும்போது அதில் எவ்வளவு அசிங்கமான காரியங்கள் இல்லையா, மணக்கும், ரொம்ப டேர்ட்டியாக இருக்கும் இல்லையா. அந்த ஒரு பொருளை தேடி கொண்டு போகும்போது இதே மாதிரி தானுங்க, நாம் சில வேலைகளில் விட்டு வந்ததை சில வேலை விட முடியாத படிக்க இருப்போம். ஆமாவே இல்லையா? சில பாரம்பரியங்களை அல்லது சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் அங்கே ட்ரெடிஷ்னலாகவே நம்ம அங்கே கடைப்பிடித்து வந்திருக்கிறோம், அவைகளை தேடி போய்
நான் மறுபடியுமாக என்ன பண்ணுகிறேன், அந்த ரபிஷுக்கு விழுந்து விடுறேன். ஹாலேலூயா. முடிந்தன, பழையனவெல்லாம் முடிந்தன, எல்லாமே புதிதாக்கப்படுகிறது. ஹாலேலூயா. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நேற்று நடந்த காரியம், இல்லது போன வாரம் நடந்த காரியம், இல்லது போன மாதம் நடந்த காரியம், இல்லை போன வருஷம் நடந்த காரியம், இல்லது என்னுடைய டீனேஜில் நடந்த காரியங்கள், எதே எந்த காரியமாக இருந்தாலும் திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும், அது வேதனையை கொடுக்குறா இருக்கும், வேதனையான காரியங்களை பார்க்கும்போது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மூவ் ஆன். அல்ல, என்ன பண்ணணும், மூவ் ஆன். இப்போ மூவ் ஆன் பண்ணாதான் ஆண்டவர் மிகுந்த கனிகளை கொடுக்குறளாக வச்சுக்கொள்வாருங்க. கனி கொடுக்கறதுக்கு முதல்ல நான் வந்து என் சுயத்தில் சாகணுமுங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்ல, நான் ஆண்டவர் வந்து இந்த இருதயத்தின் தோலை உரித்து விட்டால் தான் நம்ம வந்து உண்மையில் ஒரு புதிய கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இருதயத்தின் தோல் உரிக்கப்படவில்லைன்னா பழைய கிறிஸ்தவர்களோட பழைய காரியங்களை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நம்ம புதிய மனிதன் ஆக்கப்பட்டிருக்கிறோம், பழையனவெல்லாம் ஒளிந்து போகின அப்படின்னு சொல்கிறோம். அம்பாவா இல்லையா. ஆண்டவர் தன்னுடைய இஷ்டவில் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறார், நற்குல திராட்சை செடி, அதாவது அவர் உயரத்தில் மேட்டில் கொண்ட அந்த ஜனங்களை வச்சுட்டு, இவங்க எனக்கு பிரியமாய் நடப்பார்கள், எனக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பார்கள், எனக்கு மிகுந்த கனிகளை கொடுப்பேன். அவருக்கு இட் டசன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃபார்ட் ஃப்ரம் ஆண்டவர். நம்ம எதிர்பார்க்கலாம், அவரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்படியாதாங்க. ஆண்டவர் காசு எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல, எதையும் எதிர்பார்க்கல. ஆண்டவர் என்னோடைய என் பிள்ளை பேசி கொண்டிருக்கோன்னு எதிர்பார்க்குறவர். ஹல்லேலூயா. மிகுந்த கனிகளை கொடுக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஸோ அங்கே கனிகளை குறித்து சொல்லும்போது, ஆண்டவர் கலேசியாவுக்கு எழுதும்போது, ஆண்டவர் கலாத்தியருக்கு எழுதும்போது, இந்த வழி விலகி போகிறது போல, அதாவது அவர் ஒழுங்காகத்தான் ஆண்டவருக்குள்ளே இருந்தார், கர்த்தருக்குள்ளே இருந்தார், ஊழியங்களை பண்ணார், காரியங்களை செய்தார். ஆனால் ஏதோ ஒரு காரியம், இந்த பிரமாணத்தின் காரியத்துக்குள்ளாக மறுபடியும் அவருடைய கண்கள் போய்விட்டன. ஹல்லேலூயா. ஒரு வேறு ஒரு ஒரு மெசேஜுக்குள்ளாக அந்த அவர் அந்த மகன் அவர் கலேசியா திரும்பி போனதுனால, இப்போ அங்கே எழுதும்போது சொல்லுகிறாரு, வாசிக்கலாம் 5 அதிகாரத்தில், 5:22 அந்த வாசிக்கும் போது, ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம், பிரமாணம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப நம்ம வந்து பழைய காரியங்களுக்கு மறித்திருப்போமானால், நான் விட்டு வந்த காரியங்களுக்கு உண்மையிலே நான் அதுக்கு டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கலுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு டிவோர்ஸ் பண்ணி அதை விட்டு விட்டுறேன்னு வச்சுக்கலுங்க, எனக்குள்ளாக இந்த காரியங்கள் இருக்கும். நான் டிவோர்ஸ் பண்ண இல்லையா, எனக்குள்ளாக இந்த காரியங்கள் இருக்காது. ஓகே. ஆண்டவர் இப்போ ரோமருக்கு எழுதும்போது ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குறித்து தான் அழுகி கொண்டு வர்றாரு இல்லையா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை குறித்து அழுங்க. இந்த நாட்டில், இல்லாத உலகத்தில், இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நாளுக்கு ஒருவர், நாலு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் என்ன பண்ணப்பட்டிருக்கான், டிவோர்ஸில் இருக்குது. இந்த 67 மில்லியன் ஜனம் இருக்கிற இந்த நாட்டில். அப்போ எதற்காக டிவோர்ஸ் எடுக்கிறார்கள்? ஹல்லேலூயா. காசு பணத்திலக்காக டிவோர்ஸ் எடுக்கிறதாக நான் கேட்குறதே இல்லைங்க. எங்களை கேட்டுக்கிறீங்களா, இந்த அம்மா உழைச்சி கொண்டு வரது இல்லை, இந்த அம்மா சில வேலை நம்ம ஏசியன் மென்டாலிட்டிக்கு தெரியலை, இந்த அம்மா பணம் கொண்டு வரலன்ட்டு டிவோர்ஸ் எடுக்கிற மக்கள் சில இருக்கலாம். ஆனால் அநேக நேரங்களில் ரெண்டு பேர் பிரிந்து போகிறதுக்கு காரணம் என்ன? தேர் இஸ் நோ லவ் இன் பிட்வீன். அம்மாவா இல்லையா. இரண்டு பேருக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்போ நான் இயேசு எதிர்பார்க்கறது என்னது? அன்பை எதிர்பார்க்குறாருங்க. இயேசு பிரிந்து போயிருந்த நம்மளுக்காக, அங்கே ஆண்டவரை தெரியாமல் இருந்த நம்மளுக்காக, இருள் இருந்த நம்மளுக்காக, ஆண்டவர் அந்த அன்பின் தெய்வம் அந்த ரத்தத்தை ஊற்றினு பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ அதைத்தான் சொல்கிறார் ஆண்டவர், உங்களுக்குள்ளாக நீங்கள் டிவோர்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. உலகத்தின் காரியங்களுக்கு டிவோர்ஸ் எடுத்துருந்துன்னு வச்சுக்கலுங்க, அல்லது உங்களுடைய ட்ரெடிஷனுக்கு டிவோர்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கலுங்க, அல்லது நீங்கள் கடந்து வந்த பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு டிவோர்ஸ் கொடுத்து, ஒரு விடுதலை பத்திரத்தை கொடுத்து அதற்கு மறித்திருந்தா, மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அந்த கனி என்னவா இருக்குதான்? ஏசுக்கு சொல்றது முதலாவது நம்மளுக்குள்ள அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பாக இருந்தாருங்க.
அல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றாரு, நம்மளுக்குள்ள என்ன இருக்குமா? சந்தோஷம். சந்தோஷம் இருக்கும். ஏன்? நான் தானேப்பா அங்க எப்பவுமே பிரச்சனையான ஒரு காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுட்டேன். விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பதாக தான் நான் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தேன், விடுதலையாக்கப்பட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் கர்த்தரோட. அம்மாவா இல்லையா? அப்ப எனக்குள்ளாக சந்தோஷம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இயேசு என்னோட இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது சொல்லுகிறாரு, சமாதானம் இருக்குமா? எங்க போனாலும் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்குள்ளாக என்ன இருக்குமா? சமாதானம் இருக்கு. நம்மளுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவ ஒன்றுனா அந்த கேரக்டர், நம்மளுக்குள்ளாக வர்ற கேரக்டர் வந்து பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுற கேரக்டராக மாறிவிடும். நாமளாக ஏதாவது நம்ம மூளையில் வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சலுங்க, வண்டி கொஞ்சம் காலம்தானே ஓடுமுங்க. அம்மாவே இல்லையா? அதுக்கப்புறம் உடைஞ்சிடும். ஏனண்டா அது உள்ள கிறிஸ்து கிடையாது, இல்லையா? உள்ள கிறிஸ்துடைய நாவிக்குரிய காரியம் இல்லாத நிமித்தத்தில். ஆண்டவர் அதனாலலாம் சொல்கிறாரு, யோவானுக்கு எழுதும்போது சொல்கிறாரு 15 1-5 வரை பார்த்திங்க சொல்கிறாரு. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 1-5 வசனத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி. அவர் தன்னை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா வந்து திராட்சை தோட்டக்காரன், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ, அதை நான் அவர் அறுத்து போடுகிறார், அதை அவர் அறுத்து போடுகிறாரு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள், சுத்தமாயிருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள், நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை இணைக்கப்படுவேன் நான் இணைக்கப்பட்டாத்தான் நான் கனி கொடுப்பேன். அந்த கனி தான் அன்பு, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், மிச்சியடக்கம். ஹல்லேலூயா. அப்ப நான் டிவோர்ஸ் எடுக்கணும். ஐ டிவோர்ஸ்ட் யட்? திடீர்னு வீட்டெல்லாம் போயிட்டு அப்ப பாஸ்டர் சொல்லிட்டு டிவோர்ஸ் எடுக்க சொல்லி இந்தியோட முடிஞ்சு சொல்லிடாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தின் பழைய காரியத்துக்கு வி மஸ்ட், அந்த அந்த கவர்னன்ல இருந்து நாம உடைக்கப்பட்டாத்தான் புது கவர்னனுக்குள்ள நாம ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா விபச்சாரம் பண்றாரு. வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இல்லையா? இல்லைன்னா விபச்சாரம், நீ அங்கேயும் வேணுமன்ற, எங்கேயும் வேணுமன்ற, தொலைஞ்சு போன்றாரு. வாந்தி எடுத்து போடுவேன். எதுக்கு? கோல்டாயும் இல்லை, ஹொட்டாயும் இல்லை, அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அப்ப அங்கே ஒரு சாய்ட்டு, இங்கே ஒரு சாய்ட்டு. இவன் வரும்போது இவனோட ஒரு கால், இவன் வரும்போது இவனோட காய். இந்த ரெண்டு காலம் ஏறல நிற்காது, ரெண்டு காலம் உடத்தே நிற்காது. அங்கே நின்றுனா இங்கே நிற்கும். கடற்கரையில் ஒற்ற காலோட கொக்கு நின்றது போல. அல்லேலூயா. இல்லைங்க, நம்ம டிவோர்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்தால் தான் யுனைட் பண்ண வேண்டியது, யுனைட் பண்ண முடியும். யுனைட் பண்ணால் தான் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கறது தான் என்ன என்ன பண்ணியிருக்காரா, பிரமாணத்திலேருந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிறாரா. ஏன்னா அவர் பிரமாணத்துக்கு மறிச்சவர். புரிய சொல்கிறது. அதனாலே அவர் அப்படி வச்சுருக்காரு. அங்கே I am the true vine. My father is the, என்ன இருக்காராம், திராட்சை தோட்டத்தின் தகப்பனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு பிரான்ச்சஸும், ஒவ்வொரு கிளைகளையும் ஆண்டவன் நறுக்கும் போது, வெட்டும் போது, அங்கே ப்ரூன் பண்ணும்போது நம்மளுக்கு வேதனை இருந்தாலும் ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக என்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஐயா, வாழ்க்கை வந்து நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை விட்டு வெளியில் இருந்தாலும் சரி, துன்பமும் துயரமும் சாதாரணமாக வரும். அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா?
உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கும்போது எப்படி இருந்த, நல்ல காசு பணங்களோட செல்வாக்களோட பல மக்களுடைய காண்டெக்ஸில் நீ இருந்த, இல்லை இப்போ பார்த்தியா காண்டெக்ஸ் இல்லை, எல்லாம் போச்சுது, காசு இல்லை, பணம் இல்லை, தரித்திரம்னு சொல்லுவார்கள். ஐயா அது தரித்திரத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் ஐயா, இப்போ நான் உள்ள சமாதானமாக இருக்கிறேன். ஏன்னா உள்ளே இருக்கிறதான் பார்க்க முடியாதுங்க, உள்ளே எனக்குள்ளாக இருக்கிறத வழி அப்போ மக்கள் உலகத்துக்கு மக்கள் பார்க்க முடியாதுங்க. அல்லேலூயா. அம்மாவே இல்லை அப்போ தான் எங்களுக்கு தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் வந்து கிளை நறுக்கி அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அங்கே முயற்சி எடுக்கிறவர் மாத்திரமில்லை, அதை செய்கிறவர். அடுத்து சொல்லுகிறாரு, நான் அந்த வசனம் சொல்லுது, நான் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னில் நான் அவள் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இணைவதற்கு யூ மஸ்ட் டேக் அ டிவோர்ஸ். தயவுசெய்து நீங்கள் ஸ்பிரிட்டில் அதை பார்த்து கொண்டு போங்க. சரியா, இதற்கு ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நான் சொல்லிக் கொடுத்து முடிக்கிறேன். கலேசியத்துக்கு கலாத்தியருக்கு வரும்படியாக மறுபடியுமாக 2 அதிகாரத்தில் ஆண்டவர் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எப்படி கிறிஸ்து உடனே கூட சிலுவையில அறையப்பட்டேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாண்டா, என்னுடைய பழைய சுபாவத்துக்கு செத்து போன்றாரு. அம்மாவே இல்லையா, பழைய மனுஷனை சாகடிச்சாதான் எனக்குள்ளாக புதிய மனுஷன் கிருகை செய்ய முடியுங்க. பழைய மனுஷன் இருக்கிற வரைக்கும் கிருகை செய்ய முடியாது. அம்மாவே இல்லையா, பழைய சொண்டு பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் புதிய காரியம் செய்ய முடியாதுங்க. உதாரணத்துக்கு வீட்டில் நீங்கள் ஒரு சோஃபா சூட் மாற்றணுண்டா, பழைய சோஃபா சூட்டை தூக்கி எறிஞ்சாதாங்க புதுசு வரும், இல்லைன்னா வராதல்ல. அதையே நாம் என்ன ஒன்று ஏதாவது பேட்ச் பண்ணி வச்சு கொண்டு இருப்போம், அதைத்தான் தூர போட்டுப்பேன். த பெஸ்ட்டாக இருந்தாலும் பெஸ்ட்டை தூக்கி எறிங்க, தி பெஸ்ட் வில் என்டர். அப்போ எனக்குள்ளாக நான் பெஸ்ட்டுன்ட்டு பழைய காரியம் நினைச்சு பாருங்க, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு பாருங்க, இயேசு தான் தி பெஸ்ட், அவர் வருவார். பழைய காரியெல்லாம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் முடிஞ்சது. சிலவேளை யோசிக்க மாட்டீங்களா, நான் வந்து இந்த சிலவேளை இந்த ஆக்சிடென்ட் பட்டிருக்கிற மக்கள் வந்து மெமரி லாஸ்ல இருப்பாங்க இல்லையா. கிறிஸ்துவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானம் அடுக்கும்போது அது அப்படி ஒரு சிப்பன் உள்ள போட்டு விட்டுரும், அப்போதான் பழைய வாழ்க்கை தெரியாது. நான் புதிய வாழ்க்கை அந்த 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 ஞாசம் எடுத்து மேலே வரும்போது அந்த சிப்பை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை சிக்க அடிச்சு விட்ருவோம். அடிச்சு வச்சுக்கலங்க, பழசு நான் தாக்கப்பட்டு புதிய மனுஷனாக நடக்கிறேன், என்ன நினைக்காது. நீங்களா பாஸ்டர், ஓகே பாஸ்டர்னு, அதுக்கப்புறம் நீங்களா என்ன நீங்கள் அப்படியே வந்தாதான் பழசெல்லாம் மறந்துருச்சு இல்லையாம்மா. சொல்ல முடியாது, நான் எப்படி இருந்தே நான் தெரியுமா, அனுப்பி போடுவோம் தெரியுமா, கொண்டு போடுவோம் தெரியுமா, உட்டச்சி போடுவோம் தெரியுமா, சொல்ல முடியாது. தெரியாதே, தெரியாது இல்லை, தெரியாது, மறந்துட்டேன், லாஸ்ட் மெமரி லாஸ்ட். அவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஐ ரியலி வாண்டட், அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்க வேண்டாம். ஐ உடான் தலகளாண்டு ஜெபம் பண்ணியிருப்பேன், சீரியஸ் தலகளாண்டு ஜெபம் பண்ணி ஆண்டவரை தந்துருங்கப்பா, தொல்லை தீர்ந்து இதோட. அப்புறம் என்னொன்று யோசிக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேற்று நடந்தெல்லாம் போயிடணும், நேற்று நடந்தெல்லாம் முடிஞ்சுது, ஃபினிஷ் இன்றைக்கு புதுசு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா, எவ்வளோ சூப்பராக இருக்கும் கேஜி பாருங்க. பண்ண முடியலை, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அந்த சுயத்தை நம்மளுக்கு ஒரு மனுஷனுடைய சிந்தனை ஆண்டவர் கொடுத்து வச்சுருக்காருங்க. அல்லையா, அப்படி இருந்தா எவ்வளோ பேர் இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே ஏராளமாக வந்திருப்பாங்க. பல சொன்னு தெரியாது இல்லை, நேற்று தான் இவனை காரை துப்பினா அப்படி அப்படின்னா என்னண்டுக்கப்பான், சூப்பராக இருந்திருக்கும். இப்படி ஆண்ட சொல்கிறீங்க, கலைச்சிகளை சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டு நான் இனம் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே பிழைத்திருக்கிற. அப்போ என்னில் யார் இருக்கிறாரு? அல்லேலூயா. அப்போ நான் இப்போ கொஞ்சம் உதாரணமாக குடும்ப காரணமாக சொல்கிறோமே, குடும்பத்தில் சாதம் நடக்கிறாச்சுன்னா, கல திருமணமாகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது என் ஒருத்திய கூட்டு வீட்டுக்குள்ளே கூட்டியதுன்னு வச்சுக்கலுங்க,
சாப்பாடை மாத்திரமில்ல, இரவோடு இரவு அடிச்சே கொண்டுடுவாளா? ஆமாவே இல்லையா? உண்மையாக நேசிக்கிறவர்கள், உண்மையாக நேசிக்கிறவர்கள் அடிச்சே கொண்டு மாவனே தலைகளை தொங்க விடுவான். நான் சொல்ல மாட்டேன், போன வாரம் ஒரு கதை கேள்விப்பேன், நான் சொல்ல மாட்டேன், ஞாபகம் வருது, சொல்ல மாட்டேன். அவ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதை பார்க்கல, ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்ட தெய்வம், அவருடைய சொந்த குமாரன் பாராம அனுப்பி நம்மளை அசிங்கத்திலிருந்து தூக்கி வச்சிருக்க தெய்வன். அப்ப பிழைத்திருக்கிறேன் நான் சொல்லுகிறேன், சொல்லிப்பட சொல்றேன், இனி எனக்குள்ள என்னுடைய சுபாவம் இல்லை, என்னுடைய பழைய மனுஷன் இல்லை, பழைய காரியம் இல்லை, கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு. அப்ப கிறிஸ்துவ சுபாவம் இல்லை நம்மளுக்குள்ள இருக்கணும். அப்ப கிறிஸ்துவ சுபாவம் இல்லையன்னா நான் சிலவழல்க சாகுறேன்னு சொல்லி இருக்கலாம், மறித்திருக்கேன்னு சொல்லியிருக்கலாமும், சாவு நடக்கல, அங்கே எழுந்திருந்ததும் உண்மை கிடையாது. ஏதோ சடங்காச்சாரமா ஏதோ பண்ணியிருக்கிறேன் என்னன்னு தெரியல, ஆனா உனக்கு எனக்குள்ளாக இன்னும் அந்த ஆண்டவருடைய ரட்சிப்பு வரல. ஆண்டோட ரட்சிப்பு வந்து மரண நேரிட்டாங்க, எனக்குள்ளாக இயேசு குடியிருக்க முடியும். இதுக்குள்ள பாவம் இருக்கும்போது இயேசு வரமாட்டாரு. ஆஃப்கோர்ஸ் ஆண்டவர் அங்கே பாவத்தில் இருந்தவன் தான் தூக்கி எடுத்தாரு, ஆனா அவர் தூக்கி எடுக்கிறவருக்குள்ளாக பாவம் நுழையவில்லை, என் பாவத்தை கிளீன் பண்ணும்படியாக தூக்கி எடுத்தாரு. அப்ப ஆண்டவர் எனக்குள்ளாக வரும்போது இனி வாழுகிற மனுஷன் பேர் இருக்கலாமங்க. அதனாலதான் சில பேர் பேரை மாத்த வேண்டிய அவசியம் இருக்க இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் உனக்குள்ளா வந்துட்டோம்னா பழைய மனிதன் போயிட்டான், புதிய மனுஷனாக இருக்கிறோம். அப்பத்தான் ஆண்டவரோட யுனைடட் பண்ணி கனி கொடுக்கிற, மிகுந்த கனி கொடுக்கிற மகளாக மாறிடுகிறோம். அப்ப அது வரைக்கும் பழைய மனுஷன் தான் நம்மளுக்குலாம் இருக்குதுங்க. பழைய மனுஷன் இருக்கும்போது புது காரியம் நடைபெறாதுங்க. அதனால தான் அந்த ரோமர் எழுதும்போது திருமண காரியத்தை குறித்து எழுதுறாரு, நீ டிவோர்ஸ் பண்ணா தான் நீ புதிய ஒரு கவர்னருக்குள்ள வர முடியும், நீ வெட்டி விட்டா தான் என்னோட இணைக்கப்பட முடியும். வெட்டி விடுகிற வரைக்கும் கத்தரோட இணைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அங்கே வாசித்து முடிக்காதுன்னா பிழைத்திருக்கிறேன் நான் இப்பொழுது மாமிசத்தில் என்னவா இருக்குன்னா பிழைத்திருக்கிறதோ, பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் என்ன பிழைத்திருக்கிறேன்? விசுவாசமங்க. அல்லேலூயா. விசுவாசத்திலெல்லாம் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, எனக்குள்ள வாழுகிறவர் இயேசு. எனக்குள்ளாக இயேசு வாழ்ந்தா எனக்குள்ளாக ஆவியின் கனி இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கணுங்க. எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா கூட கொண்டு வந்துருங்க, மறைஞ்சிருந்தா முயற்சி எடுங்க, வெளில வந்துடும். அல்லேலூயா. முயற்சி எடுக்கிறவர் நிச்சயமாகவே அதனுடைய பலனை காண்பார்கள். அதன் பலமொழி எனக்கு ஞாபகம், முயற்சி எடுக்கிறவர் எழுச்சி அடையாரா? அப்போ அதன் பலனை காணும். அல்லேலூயா. இதுக்காக இயேசு சில பேர் ரத்தம் சிந்தினாருங்க. அல்லேலூயா. இப்போ முதலாளர் அவர் சொல்றாரு, பை பாடி ஆஃப் கிரைஸ்ட் தட் யூ ஷுட் பி மேரிட் டு அனதர், ஈவன் டு ஹிம் ஹூ இஸ் ரெய்ஸ்ட் ஃப்ரம் த டெட். ரோமர் 1:4 சொல்றாரு. அப்ப லோ குட் நாட் என்ன பண்ண முடியாது, கிவ் யூ அ லைஃப். கடைசியா ஒரு வார்த்தை போட்டுட்டேன், த கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அவுட் லிவிங் ஆஃப் த இன் லிவிங் கிரைஸ்ட். இது நீங்க அந்த ஆள் மாதிரி மீ மீ இன் மீ யூ இன் மீ என்ன மாதிரி ஒரு மீ மீ டோக்கிங் டு மீ மீ டோக்கிங் டு அந்த அந்த மாதிரி எழுதி வந்தோடனே சிரிப்பு தான் வந்துச்சுது. அதாவது வெளி பிரகாரமான வாழ்க்கை எனக்கு வந்து, நான் வந்து கிறிஸ்துவை போல் வாழ வேணும் அல்லது எக்ஸாம்பிளாக செட் பண்ணோன்னா உள்ள முதலாவது மாற்றம் வரணும். உள்ள மாற்றம் வந்தால் தான் வெளியில் அது வரும். உள்ள மாற்றம் இல்லையா வெளியில் டூப்புங்க. ஆமாவே இல்லையா? வெளியில் டூப்பு. உள்ள மாற்றம் இருந்தால் தான், உள்ள ரைஸ் இருந்தால் தானே இங்கே அகப்பில் வருங்க. உள்ளே ஒன்றும் இல்லைன்னா கடகடா கடகடான்னா இருக்கும், வருது வருதுன்னா இங்கே வருது, உள்ளே இருந்தால் தானே வரும். அப்போ உள்ள நான் வந்து மாற்றம் அடைஞ்சால் தான், உள்ள எனக்குள்ளாக மாற்றம் ஏற்பட்டால் தான் அது வெளிப்பிரகாரமாக தெரியும். இயேசு சொல்லி வாயிலால் சொல்லலைங்க, செஞ்சு காட்டினார். அல்லேலூயா. உங்களுக்கு ஜீவனையும் கொடுக்க வந்தவர் கொடுத்தே விட்டாருங்க. சிலுவையில் கொடுத்து உங்களுக்காக எங்களுக்காக ரத்தத்தை சிந்தி விட்டார். அல்லேலூயா. அதனால இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், பெட்டர் டு, அதாவது பழசுக்கு நீங்கள் வந்து ஒரு
அதாவது விடுதலை பத்திரத்தை கொடுத்தா தானுங்க புதுசுக்குள்ளாக இருக்க முடியும் கர்த்தரோட. நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், ஆவியில் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் போனால் தான் கர்த்தருக்குள்ளாக பலன் கொடுக்க முடியும், கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்குற மரமாக கர்த்தன் மாற்ற விரும்புகிறார். அல்லையா, அதில் வந்து முதலாவது அன்பு மட்டும் இருந்துட்டால் காணுவங்க, மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் முதல்ல குறிச்சிக்க, அன்பு அன்பு முதல்ல என்னக்குள்ள இருந்துச்சுலங்க, மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் எவ்வளோ தான் அன்பு செலுத்துகிறேன், எவ்வளோ தான் அன்பு செலுத்தினாலும் அதை முரண் அதை அது அதை வந்து என்னது ரொம்ப இடைஞ்சலாக முரண்பட்டு கொண்டிருக்கு, அல்லது முரட்டு காலமாக இருக்குது, இதுக்கு மேலே எப்படி அன்பு செலுத்துறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. எவ்வளவுக்கு செலுத்த முடியும் அவ்வளோ செலுத்துங்க. இயேசு இடையில் விட்டுடோட இல்லைங்க, அவருடைய அன்பு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இருந்துச்சுது. அப்போ நாமளும் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் நம்ம ரத்தத்தை கேட்கலையே, ஒருவன் உங்கள் மேலே கசப்பாக இருந்தால் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு லவ் பண்ண முடியும் லவ் பண்ணுங்க, உங்களை காட்ட முடியும் காட்டுங்க, காட்ட முடியலை அவங்க அவங்க வந்து உங்களுக்கு என்ன மாற்றத்தை காணிட்டு வச்சுலங்க, பரவாயில்ல விட்டுடுங்க, கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா, என்னையும் உங்களை ரட்சித்த அறிஞ்சு கொள்வார். Thank you.